ஆடு மாடு கோழி பண்ணி இதெல்லாம் செத்தா மனுஷன் வயிற்றுல பண்ணிக்கிறாங்க, மனுஷன் செத்து போயிட்டா சுடுகாட்டுல பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த கறி சாப்பிட்டு சீரணாவத்துக்குள்ள ரெண்டு தப்பா தண்ணி ஊதிட்டு போய் கோயில்ல கடவுள் கும்பிடுறாங்க. ஆனா ஒரு செத்த மனத்தை போய் இலவு போயிட்டு வந்தா தீட்டு அப்படிங்கிறாங்க. ஆனா தீட்டை பத்தி நீங்க பேசுறீங்க, தீட்டணும்னா மனுஷனோட மூளை தான் தீட்டணும், எங்க இருக்கு தீட்டு ஒண்ணுமே தெரியல. அது கொஞ்சம் விலங்கினா வராது. நானே தீட்டுதான், நீயே தீட்டுதான், கோயில்ல மந்திரம் சொல்றமே அத்தனை பேரும் தீட்டுதான். அம்மாக்காவுக்கு தீட்டு போயிருந்ததுன்னா ஒரு உருவம் கூட உலகத்துக்கு வராது. அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு நின்னாதான் ஒரு உருவம் வெளியே வரும். அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு அறியாமையது காரணம் என்னன்னா அந்த தீட்டு நின்னாதான் ஒரு உருவம் வெளியே வரும். அந்த உருவம் தான் ஆன்மீகம் பேசும், அந்த உருவம் தான் கெட்டதை செய்யும், அந்த உருவம் தான் நல்லதை செய்யும், அந்த உருவம் தான் பூஜை புனஸ்காரங்களும் செய்யும். அப்போது முழுக்க முழுக்க தீட்டு, தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். ஒரு பணம் இறந்து போச்சுன்னா அதனுடைய உடல்லேருந்து வெப்ப நீர் வெளிவரும், அது வெளிவரும்போது அதோட கிருமிகள் வெளியே வரும். அந்த கிருமிகள் வர்றதால அந்த 3 நாள் அதை எடுத்து போய் புதைக்கிற வரைக்கும் தான் தீட்டு வரும். அதை பொச்சிட்டான்னா அன்னைக்கே தீட்டு போச்சு, அவன் பொச்சிட்டு குளிச்சிட்டான்னா அன்னைக்கே தீட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த கெட்ட நீர் வரும், அது கூட தான் வரும். அது வரும்போது ஒரு துர்நாற்றம் வீசும். அதனால் அந்த 3 நாள் கோவிலுக்கு போகக்கூடாது, அந்த 3 நாள் நல்லது கெட்டது செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து வச்சுக்கிறது. தவிர வாழ்நாள் ஃபுல்லாக தீட்டாக இருந்தால் ஒரு பெண்ணே தீட்டு, அந்த பெண்ணை வச்சுன்னு குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி தீட்டு இல்லாத வெளியே வர முடியும்? இதெல்லாம் யோசிக்கணும், யோசித்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், ஆமாம் மாதிரி பொண்ணை வச்சுன்னு அநேக வேலை பூந்து பூந்து வரையடா, நீ எங்கடா போச்சு தீட்டுன்ற சிவாய்க்கு. அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனையுமே தீட்டு தான். தீட்டு இருந்தால் தான் இந்த உலகம் இருக்கும், தீட்டு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அதனால் இந்த தீட்டு தொடக்கூடாது. இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் உயர்ந்த ஜாதி, எந்த ஜாதியும் கிடையாது, மனித ஜாதி ஒண்டி தான் உலகத்தில். நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்க்கணுமா தவிர ஜாதியில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மதத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்போதுமே கிடையாது. இவன் இவன் மனசால் கெடுத்து வச்சு அவனும் அதையே பின்பற்றி வராங்க. அதனால் அந்த கெடுக்கிறத விட்டு முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க, முடியலன்னா தீமை செய்த ஒதுங்கி போயிடுங்க. இதுதான் இந்த உலகத்துக்கு நான் சொல்ற விஷயம். சக்தியே பராபரம் ஒன்று இல்லை, சகல உயிர் ஜீவனுக்கு அது மட்டுமே ஆச்சு. புத்தியல் நின்றவர்கள் புண்ணியோர்கள் பூகலத்திலேயே கோடியிலே ஒரு உண்டு. பத்தியினால் மனம் வாங்கி தண்ணீர் நிற்பான், காலிலே மனதை விட மாட்டான் பரமநாடி. சுற்றியே அடைந்தது சூழ்ச்சம் சூழ்ச்சம் சுழியிலே மோட்சம் என்று அகஸ்தியர் பாடல் அது. மோட்சம்ன்றது எங்கன்னா கோயில் கோயிலாக போகிறதாலும் மோட்சம் கிடைக்காது, மன சந்தோஷம் கிடைக்கும். கோயிலுக்கு போகும்போது வீட்டில் பீரோவில் இருக்கிற 20 சவத்தை எடுத்து போட்டு சாமி கும்பிட்டு போகிறோம். சாமி என்ன நீ எவ்வளோ போட்டுன்னு வந்த நகை போடாது, உங்களை வெளியே வந்தேத்து போகுது. சாமி போடுற பார்க்கறதுக்காக நீ போட்டுன்னு வரல, உன் சொந்தக்காரரு அங்கே கோயிலுக்கு வந்துக்கிறவங்க பார்க்கணுன்றதுக்காக போட்டுன்னு வந்துரு. ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கணும் போ, சொந்தக்காரெல்லாம் பார்ப்பாங்க நீ வசதியாகிறேன்னு. தெய்வத்தை வழிபடுற இடத்துல தூய்மையா இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அதான் தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடுன்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்கே கிடையாது, பணக்காரன் ஏழை எதையும் கடவுள் பார்க்கறது கிடையாது. தூய்மையான மனம் இருக்குதா உனக்கு, அதை மட்டும்தான் பார்க்கறாரு. அப்போ இந்த கோவில் எல்லாம் சுற்றி இங்க தீ நீராடி அங்க நீராடி எங்க போனாலும் மோட்சம் கிடைக்காதுடா, சுழியிலே நின்னாலே மோட்சம். அதான் வைகுந்தம், அதான் கன்னியாகுமரி, அதான் முக்குடல், அதான் காசி, எல்லாமே இந்த ஒரு இடம். இவன் மனமாகப்பட்டது இங்கே போய் நின்று போச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டு, மனமாகப்பட்டது மாறலேன்றதுனா அவன் நாசம் உண்டு. அதனால தான் அம்மா சொன்னாங்க, டேய் நல்ல கதிக்கு போவேடா நாசமாக ஆகிடுவோடான்னாங்க. நாசமாக என்ன என்ன அர்த்தம், நல்ல கதி என்ன என்ன அர்த்தம், மூச்சு வெளியே போனால் நாசமாக போயிடுவேன், மூச்சு உள்ளே போனால் நல்ல கதிக்கு போவேன், மூச்சு அடக்க கற்றுங்க, அடக்க ரெண்டு மூக்க குட்டிங்கன்னா செத்து போயிடுவீங்க, வழிமுறையோடு போனீங்கன்னா அது அடங்கிடும், அப்படி அடங்கினா அது உங்கள் ஆயுள் பெருக்கம் வரும். அதனால அந்த மாதிரி வழியில போகும். ஐயா சொன்னாரு, ஊரு கோயில் இந்த ஊர் பெருமடா உனக்குள்ள இளைஞர்களுக்கு சத்தியமானவங்கடா தேடி போயிரு அப்படின்னாரு. அதனால நான் 2 வருஷம் நடப்பாத பள்ளிக்கு போனேன், 1 வருஷம் போகல, என்னை கூப்பிட்டாங்க. ஐயா சொன்ன அந்த இதான் சொன்னேன், ஊருகா கோயில் இருந்த ஊரு பெருமை உனக்குள்ள இருக்கிறது சத்தியமானவங்க தேடி போயிரு, நான் உடல மூச்சே பொறுமண்டா அப்படின்னே. ஐயா என்ன தப்பா சொல்லுங்க. இல்ல இல்ல நல்லதுதான் சந்தோஷம்.